திருச்சநல்லூர் மற்றும் சிவகளை பகுதிகளில் தமிழ்நாடு தொல்லியல் துறை சார்பில் அகழாய்வுப் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 817 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. இன்று ஒரே நாளில் 567 பேர் டிஸ்சார்ஜ். இந்திய சீன எல்லை பிரச்சினையில் பேசி தீர்க்க மத்தியஸ்தராக இருக்க அமெரிக்கா தயாராக இருக்கிறது. அமெரிக்க அதிபர் டிரம்ப். 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்கள் தற்போது இருக்கும் ஊரிலேயே பொதுத் தேர்வு எழுதிக்கொள்ள மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அனுமதி. டெல்டா மாவட்டங்களுக்கான சிறப்பு நிதியில் கடலூர் மாவட்டத்திற்கு ₹2 கோடி ஒதுக்கி தமிழக அரசு அரசாணை வெளியீடு. May 31 4வது பொது முடக்கம் முடிய உள்ள நிலையில் அனைத்து மாவட்ட ஆட்சியருடன் நாளை மறுநாள் காணொலி காட்சி மூலம் முதல்வர் பழனிசாமி ஆலோசனை. கொரோனா பரவல் காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட மக்களவை மற்றும் மாநிலங்களவை மழைக்கால கூட்டத்தொடர்கள் மாற்று தேதிகளில் நடத்தப்படும் என அறிவிப்பு. ஆன்லைனில் வகுப்புகள் எடுக்க பள்ளிகளுக்கு தடையில்லை. ஆசிரியர்களை பள்ளிகளுக்கு வரவழைத்து ஆன்லைன் வகுப்புகள் எடுக்கத்தான் தடை. அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம். 2017 நடந்த பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வில் முறைகேட்டில் ஈடுபட்ட 199 பேர் வாழ்நாள் முழுவதும் தேர்வெழுத தடை. ஆசிரியர் தேர்வு வாரியம். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சொத்துக்கள் மீது ஜே தீபக் மற்றும் ஜே தீபா ஆகியோருக்கு உரிமை உண்டு. ஜெயலலிதாவின் போயஸ் தோட்ட இல்லத்தின் ஒரு பகுதியை மட்டும் நினைவில்லமாக மாற்றலாம். சென்னை உயர்நீதிமன்றம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.top10news.com